எல்லாருக்குமே நிறைய லைஃப்ல இப்போ பாஸ்ட் த்ரீ இயர்ஸ் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு ஜாய் கொண்டு வரணும், ஒரு எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ், ஒரு அந்த ஒரு ஃபீலிங் தான் கொண்டு வரணும்ட்டு நினைச்சுதான் எடுத்தது. மரணத்தையே செலிப்ரேஷன் ஆகிட்டீங்க. ஆமா, ஏன்னா மரணம் வந்து எல்லாரோட லைஃப்லயும் அது பார்ட் ஆஃப் இட் தான். நம்ம எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ண போறோம். ஸோ அது ஏன் ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும், அதுக்கு ஒரு நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸில் பார்த்தா நம்மளுக்கு தான் ஒரு ஆறுதலாக இருக்கணுன்றது தான் பேப்பராக கேட்டுருக்கோம். நல்லா பாசிட்டிவாக இருந்தது. ஏன்னா சாவரம் வந்தால் கூட பிடிச்சிக்குவேன், சீரியல் பார்த்தாச்சுன்னா. தேங்க்யூ. அசிங்கலாம் படுத்தல, கல்யாணம் பண்ணிக்காம அப்பா பாத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எதுவும் சொல்லலையே, வேற எப்படி குடும்பத்துக்கு தெரியப்படுத்துறது? அடக்கிட்டு அவங்க ரொம்ப நிதானமா சொல்லிட்டு போறாங்க. அந்த கோவம் ஆக்சுவலி அவங்க அம்மா மூலமா வரும். நிறைவேற்றினதுலயே அவன் ஸ்ட்ரகிள் பண்ணது மத்தவங்க ஃபுல்ஃபில் பண்றதுல அவனும் ஒரு 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 பீஸ் கண்டுபிடிச்சிட்டான். இல்ல, இது ஒரு வெப் சீரிஸாவே தான் நாங்க முதல்லயே வந்து அந்த ஸ்கிரீன் பிளேயே அப்படிதான் செட் ஆச்சு. ஆமா, ஏதோ ஒரு டைம்ல அது மாத்தி நாங்க காட்டணும். நாங்க எடுக்கும்போது நாங்க அப்படி காட்டுவோம். எந்த ஊர்ல ஷூட்டிங் நடத்துறீங்க மேடம்? சாரி, அது தெரியல. இப்போதைக்கு வெறும் பேப்பர் ராக்கெட் சீசன் ஒன்ல தான் நாங்க கான்சென்ட்ரேட் பண்றோம். ஒரு ஆப்ஷனா இருந்தது.